ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னுடைய முடி பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரையாக இருக்குது சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த டிப்ஸை பார்த்தீங்கன்னா நான் டெய்லி ஃபாலோ பண்ணுறேன் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா முடி வளர்கிற இருந்தும் ஏர் ஃபால் இருந்தும் எனக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்குது ஸோ நான் இந்த டிப்ஸை வந்து உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் ஸோ ரொம்ப டிலே பண்ண வேணாம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முடி வந்து ரொம்ப கொட்டுது சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க ஸோ முடி கொட்டுற பிரச்சனை ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சீப்பாக இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்புவாக இருக்கட்டும் இது ரெண்டுமே தான் வந்து நிறைய பேருக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனையை வந்து கண்டிப்பாக கொடுக்குது நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா ஷாம்பு யூஸ் பண்ணும் போது நம்ம பண்ணுற தவறு தாங்க ஸோ ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக அந்த ஷாம்பு வந்து நம்ம தலைக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாதுங்க ஏன் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா ஷாம்பு நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணோன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடி கூட்டும் நீங்கள் வந்து அதில் வந்து கொஞ்சமாக வந்து ரைஸ் வாட்ரு அதாவது நீங்கள் யூஸ் பண்ணிங்களே அரிசி வடிக்கிற தண்ணி ஸோ அந்த தண்ணியை வந்து அதில் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு எப்படி சொன்னது ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு வந்து ரைஸ் வாட்டர் எடுத்துருக்கீங்கன்னா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மைல்டான ஷாம்பு வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஷாம்புவை அந்த ரைஸ் வாட்டரும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸோ அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து தலைக்கு யூஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷாம்பூ அப்ளை பண்ணுங்கள் முடி கொட்டுற பிரச்சனையே இருக்காது நான் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுத்துருக்கு ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாம்புலாம் யூஸ் பண்ணியாச்சு ஆனால் ஷாம்பு யூஸ் பண்ணியும் எனக்கு வந்து கண்டிப்பாக முடி கொட்டுற பிரச்சனை இருக்குதுன்னா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது நீங்கள் வந்து வாரத்துக்கு ஆயில் அப்ளை பண்ணுறீங்களா வாரத்துக்கு ஆயில் அப்ளை பண்ணோம்னா ஏன் முடி கொட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சீப்பால் வந்து சிக்கு எடுக்கவே கூடாதுங்க சீப்பை முதல்ல ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாதீங்க நம்ம ஏதோ ஒரு பின்னல் போட்டிருப்போம்னு நினச்சிக்கோங்களேன் ஸோ அதை கழட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு சைடாக வடுவு எடுத்துகிட்டு ஏர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சிக்கு உடைங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி சிக்கு உடைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கொத்து கொத்தாக முடி கொட்டியிருக்கோம் நீங்கள் ஏர் ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறமா சிக்கு உடைச்சி பாருங்கள் உங்களுக்கு முடி வந்து அந்தளவுக்கு கொட்டாது ஸோ அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வந்து முன்னேற்றம் தெரியும் ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் ஸோ டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சீப்பு நம்ம ஏன் சீப்பு வந்து ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வேறு ஒரு சீப்பு யூஸ் பண்ணியிருப்போம் ஆயில் மசாஜாக இருக்கட்டும் ஆயில் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ சீப்பு யூஸ் பண்ணும்போது சீப்பை வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் வாஷ் பண்ணி ஆகணுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சீப்பு யூஸ் பண்ணியிருப்பீங்க ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதே சீப்பை வந்து நீங்கள் உங்கள் தலைக்கு யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும் போதே உங்கள் சீப்பையும் வந்து நல்லா க்ளீன் அண்ட் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அடுத்தது வந்து அந்த சீப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்கள் தலையில் வந்து அழுக்குன்றது சேரதாங்க செய்யும் ஸோ அது மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் முடி ட்ரை ஆகி முடி கொட்டும் டிப்ஸ் நம்பர் ஃபோர் நம்ம வந்து என்ன தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலும் நமக்கு முடி கொட்டுது ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு முடி கொட்டும் ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா முடி கொட்டிட்டாங்க இருந்தது ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணியிருந்தேன் இப்போ நீங்கள் கா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா காட்டன் டவலால் லைட்டாக வந்து நம்ம தலையில் இருக்கிறத சுற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருப்போம் ஸோ அந்த காட்டன் டவலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த தண்ணி வந்து காட்டன் டவலில் நல்லா இழுத்துருக்கோங்க அதுக்கப்புறமா காட்டன் டவல் எடுத்த உடனே நீங்கள் வந்து சீப்பு யூஸ் பண்ணக்கூடாது காட்டன் டவலில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தொகட்டிட்டு ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து ஈரம் போனதுக்கப்புறமா தான் நீங்கள் சீப்பி யூஸ் பண்ணணும் சீப்பு யூஸ் பண்ணும்போது நம்ம பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற சீப்பு மட்டும் ஏர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே கூடாது ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா நார்மல் சீப்பு நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா அதில் வந்து அவ்வளோ கொத்து கொத்தாக கொட்டுங்க ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு ஏர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா சிக்கு உடைக்கிற சீப்பு இருக்குல்லங்க நீங்கள் நார்மல் சீப்பு யூஸ் பண்ணக்கூடாது சிக்கு உடைக்கிற பெரிய பல் இருக்கும் அந்த சீப்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ அந்த சீப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்கள் முடியை வந்து ஒரு எழுபது பர்சன்டேஜ் கொட்டுதுன்னு அது மூலிமா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் முடிக்கொட்டும் ஸோ நார்மல் சீப்பால் நீங்கள் வாரினீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் கொட்டுதுன்னா இதால் உங்களுக்கு வந்து முப்பது பர்சன்டேஜ் தான் முடிக்கொட்டும் ஸோ பாதிக்கு பாதி வந்து முடி வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ உடைக்கும் போதே தெரியும் ஸோ அதனால தான் இதை நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு முடி கொட்டுறதுக்கு இதுதான் ஒரு ரீசனாக இருக்கும் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா வெயிலில் போய் காய வைக்கிறது கூட சில பேருக்கு முடி கொட்டும் ட்ரையாக ஆயிடுச்சுனா கூட முடி கொட்டும் ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நார்மலாக வந்து சீப்பு யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் சிக்கு உடைக்கிற சீப்பால் லைட்டாக வந்து ஃபுல்லாக விடுங்க நம்ம சிக்கு உடைக்கும் போது நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கி இங்கேருந்து எடுக்கிறோம்னு நினச்சிக்கோங்களேன் ஸோ இந்த இடத்துல எனக்கு சிக்கு இருக்குங்கன்னு நினச்சிக்கோங்க ஸோ இங்கேருந்து ஸ்டார்டிங் வந்து இங்கேருந்து கொண்டு வரேன் இங்கே எனக்கு சிக்கு இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த சிக்கை உடச்சிட்டு ஃபுல்லாக இந்த இடத்துல சிக்கு உடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மேலேருந்து கொண்டு வந்து திருப்பியும் சிக்கு உடைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு முடி வந்து அந்தளவுக்கு அதிகமாக கொட்டாது ஸோ வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் முடி கொட்டுதுன்னா ஒரு டுவெண்ட்டி வந்து முடி கொட்டும் ஸோ அது வந்து முடி கொட்டுறது வந்து நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி யூஸ் பண்ணுற ஹேர் பேக்கு இல்லைனா வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முடி கொட்டுறதுலேருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் டக்குன்னு வந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்காதுங்க ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு த்ரீ மந்த்ஸாவது ஃபாலோ பண்ணியிருக்கேன் எனக்கு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குது இப்போ எனக்கு ஹேர்ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முடி மூணு முடி அந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு எந்தளவுக்கு முடி கொட்டுச்சுன்னா கையிலே அப்படி கொத்து கொத்தாக வரும் ஸோ நிறைய பேருக்கு அந்த மாதிரி முடி கொட்டும் ஸோ அதனால் எனக்கு எனக்கு பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக ஆயிடுச்சு ஏன்னா வந்து ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கப்புறமா பாப்பா பிறந்ததுக்கப்புறமா நிறைய பேர் சொல்லுவாங்க முடி வந்து கொட்டிடும் அதனால் பார்த்து வச்சுக்கோ இப்படின்னுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமும் எனக்கு வந்து ரொம்பலாம் முடி கொட்டலை ஓரளவுக்கு கொட்டிகிட்டு தான் இருந்தது ஆனால் சீப்பால் வரும்போது சீப்பு ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு தான் அதுக்கப்புறமா தாங்க நான் இந்த இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தேன் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவேன் ஹேர் சீரம் யூஸ் பண்ணுவேன் ஸோ வந்து முடி எப்போவுமே வந்து ட்ரையாக வச்சுக்கவே மாட்டாங்க ட்ரையாக வச்சுக்கிட்டால் மட்டும் தான் வந்து முடி கொட்டும் ஸோ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் சீரம் யூஸ் பண்ணுறது ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக சீரம் யூஸ் பண்ணியே ஆகணுங்க ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் முடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரையாக இருக்கும் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா சில பேர் வந்து ஆயில் அப்ளை பண்ண மாட்டாங்க ஏன்னா நீங்கள் சண்டே ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா மண்டே வந்து ஆயில் அப்ளை பண்ணுவாங்க சில பேர் நானே அப்படி தான் அதனால் வந்து அந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரையாகவே இருக்கும் முடி ஸோ அந்த ட்ரையாக இருக்கும்போது கண்டிப்பாக ஈவினிங் டைம் வந்து நம்ம தலை வாருவாங்க ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய அப்படி இழுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அப்படி கொத்து முடி கொட்டும் ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேர் சிரம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும் நான் ஓம் மேட் ஹேர் சிரம் தான் யூஸ் பண்ணுவேன் அலோவேரா யூஸ் பண்ணுவேன் அலோவேரா இருக்குல்லங்க அலோவேரா கொஞ்சம் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய அலோவேராவை கூட எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அலோவேரா யூஸ் பண்ணி கூட பண்ணலாம் இல்லை கடைகளே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ அதிலே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அலோவேரா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறீங்கன்னா தண்ணி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தண்ணி ஒரு கால் கப் கூட சேர்த்துக்கலாம் நிறைய நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள்ஸ்பூன் வந்து அலவேரா ஜெல்லு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கோகனட் ஆயில் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆயில் பாட்டில் எதாக இருந்தால் கூட அதில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இந்த ஆர் சிரம் பார்த்தீங்கன்னா நான் ஹோம்மேடாக ரெடி பண்ண ஆர் தான் ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணுன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க செக் பண்ணிக்கோங்க நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா சீரம் யூஸ் பண்ணும்போது நம்ம வேர் பகுதி பார்த்திங்கன்னா முடியோட வேர் பகுதியும் அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து கண்டிப்பாக சீரம் அப்ளை பண்ணக்கூடாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா முடியோட வேர் பகுதியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆயில் அப்ளை பண்ணுறது தான் நல்லது சீரம் வந்து நீங்கள் கடையில் வாங்குகிற சீரம் யூஸ் பண்ணாலும் வேர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்கேப்பில் வந்து நம்மளோட சீரம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது முடியில் எப்படி அப்ளை பண்ணணும்னா லைட்டாக வந்து ரெண்டு ட்ராப் இருக்குல்லங்க ஸோ அந்த மாதிரி கையில் சேர்த்து நல்லா வந்து கையில் அப்ளை பண்ணிக்கோங்க ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம முடி இருக்குல்லங்க ஸோ இந்த இடத்துல ஸோ இங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் லைட்டாக அப்ளை பண்ணோம் ரொம்ப வந்து ஹார்டாக போட்டு முடியை தேய்க்கக்கூடாது லைட்டாக அப்ளை பண்ணிட்டு இந்த முடியோட வேர் பகுதி இருக்குல்லங்க ஸோ இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையாக வச்சுக்கூடாது இந்த இடத்துல நம்ம வந்து சீரம் அப்ளை பண்ணலாம் ஸோ சீரம் நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறமா வந்து சீப்பு வச்சு தலைவாரிக்கோங்க ஸோ நீங்கள் சிக்கெலாம் உடைச்சிட்டிங்கன்னா நார்மல் சீப்பு யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனையே இருக்காது நான் சொன்ன இந்த ஃபைவ் டிப்ஸ்மே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முடி கொட்டுது முடி வளராதான்றது ஸ்ட்ரெஸ் ஆவாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஸோ அது மூலிமா கூட நமக்கு முடி கொட்டும் கண்டிப்பாக முடி வளரும் ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி நான் வீடியோலேயும் பார்த்தீங்கன்னா முடி வளர்கிறதுக்கான ஆயில் பேக் எல்லாமே இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ நான் வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்லேயும் வந்து இருக்கும் ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ அது நீங்கள் பண்ணீங்கனாலே போதும் நான் இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்குது ஏன்னா நான் சில பேருக்கே தெரியும் ப்ரெக்னன்சி டைமில் வந்து ப்ரெக்னன்சி முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய பேருக்கு எப்படி முடி கொட்டோன்றதே தெரியும் ஆனால் எனக்கு வந்து முடி கொட்டுச்சு தான் நான் கொட்டலன்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் அதுக்கப்புறமா முடி கொட்டுற பிரச்சனையிலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுத்தது நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா தான் ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாேருக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் என்னுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துலேயே ஆல்ட்ற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்